நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல போடலாம், ஏன்னா இப்பதான் டைம் கிடைச்சிது. அதனால ஒரு பெரிய ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அதாவது விவேகானந்தரை வீழ்த்திய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அப்போ மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களை வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா விவேகானந்தரை நிச்சயமா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ விவேகானந்தரை தெரிஞ்ச அளவுக்கு மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையே தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைக்கும் விவேகானந்தர் அவர்களுக்கும் நடந்த ஒரு விவாதம், இதுல விவேகானந்தரை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எப்படி வீழ்த்தினாரு, அண்ட் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்ம தமிழ் மொழிக்கு அவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ கீப் இட் வெரி ஷார்ட், லைக் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள இதை முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ மனோன்மணியம் சுந்தரம் இவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா, அதாவது இவர் எழுதின நூல்கள், இவர் தமிழுக்கு கொடுத்த ஒரு கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் ரொம்ப பேசுறதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு ஒண்ணு பாடுவாங்க. நீராடும் கடல் ஒழுக்க நிலம் அடைந்த தேயிலை ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த தமிழ் தாய் வாழ்த்து நம்ம இதெல்லாம் பாடுவாங்க, நம்ம ஸ்கூல்கள் எல்லாம் பாடுவாங்க. ஸோ அதை எழுதுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை அவர்கள் தான், சரிங்களா. ஸோ இதை வந்து அந்த அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்தது யாருன்னா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், சரிங்களா. ஸோ இவங்க மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் பாட்டு எழுதி, அந்த இதை எழுதி, அதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து உயிர் கொடுத்து அது ஒரு பாட்டாக கம்போஸ் பண்றாங்க. ஸோ அந்த பாடல் வரிகளில் ஒரு சில மாற்றங்களை பண்ணி திமுகவோட முன்னாள் முதல்வர், அதாவது டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அதை வந்து அபிஷியலா கொண்டு வராங்க. இதுதான் நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கணும் அப்படின்னு அந்த பாடல்களை ஒரு சில மாற்றங்கள் பண்ணி கலைஞர் அவர்கள் வந்து கொண்டு வராங்க, சரிங்களா. ஸோ இப்ப தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ் தாய் வாழ்த்த தமிழ்நாட்டோட அபிஷியல் சாங் அறிவிக்கிறாங்க. December 2021 தமிழ்நாட்டோட ஸ்டேட் சாங், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டோட அபிஷியல் சாங் அறிவிக்கிறாங்க MK ஸ்டாலின் அவர்கள், சரிங்களா. அப்ப அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், இனிஷியல் இந்த பாடல் வந்து கண்டிப்பாக பாடப்படும். இந்த பாடலுக்கு, இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஊனமற்றவர்களை தவிர மற்ற எல்லாருமே எந்திரிச்சு நிக்கணும், இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் அப்படிங்கறதே கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விவேகானந்தருக்கும் மனோன்மணிய சுந்தர பிள்ளை அவர்களுக்கும் என்ன விவாதம் நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இப்ப சுவாமி விவேகானந்தரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பள்ளிக்கூட போனவர், பள்ளிக்கூட போகாதவர், எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து உலக புகழ் பெற்றவர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு துறவியா அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி, ஹிந்துஸை ரெப்ரசென்ட் பண்ணி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்த ஹிந்து ரிலீஜியனையும் ஒரு நல்ல ஒரு போதனைகளும் உலகம் ஃபுல்லா பரப்புனவர். இப்போ விவேகானந்தர் வந்து 1893 அமெரிக்காவில் பேசுறாரு, அவரோட சுற்றுப்பயணம் அதுக்கடுத்து இங்கிலாந்து போறாரு, அதுக்கப்புறம் அப்படியே சுத்திட்டு 1897 இந்தியாவுக்கு வராரு. அப்ப திருவனந்தபுரத்துல வச்சு ஒரு ஒரு பப்ளிக் வந்து அட்ரஸ் பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வி ஆர் ஆல் ஹிந்துஸ் அப்படின்னு ஒரு கூட்டை வந்து முன்வைக்கிறார் விவேகானந்தர். அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து எழுந்து சொல்றாரு, எக்ஸ்கியூஸ் மீ விவேகானந்தா, வி ஆர் நாட் ஹிந்துஸ், வி ஆர் ஆல் சைவைட்ஸ், வி ஆர் தமிழன்ஸ், வி ஆர் ஆல் சைவைட்ஸ்ங்கிற ஒரு கூட்டை வந்து முன்வைக்கிறாரு மனோன்மணியம் சுந்தர பிள்ளை அவர்கள். அப்போ ரெண்டு பேருக்கு விவாதம் நடக்குது. அதுல மனோன்மணியம் சுந்தரன் அவர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து ஹிந்துஸ் கிடையாது, வி ஆர் ஆல் தமிழன்ஸ், வி ஹாவ் அ செப்பரேட் செக்ட் அண்ட் வி பிலாங் டு ஹிந்துஸ் அண்ட் ஆர் வே ஆஃப் வர்ஷிப்பிங் த காட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஹிந்து வே ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 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 அருமையான ஒரு விவாதம் நடக்குது ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் தான், எந்த ஒரு ஒரு சண்டையோ ஒரு சலசலப்போ கிடையாது, ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்துல விவேகானந்தர்கள் தோத்துடுறாங்க, அந்த தோல்வி அவங்க ஒப்புக்கொண்டுறாங்க, அந்த விவேகானந்தர் அவங்க தோத்துறாங்க. ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து விவேகானந்தர் உலகம் ஃபுல்லா புகழ் பெற்றவர், கிட்டத்தட்ட அமெரிக்கா போயிருக்காரு, இங்கிலாந்து போயிருக்காரு, பாரிஸ் போயிருக்காரு, பிரான்ஸ் போயிருக்காரு, எங்கெல்லாமும் போய் சுத்திட்டு வந்து பல மக்களை கவர்ந்தெடுத்த விவேகானந்தரால கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எடுத்து வைச்சிருந்த கூட்டுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல, அவங்கள விவாதத்துல வெல்ல முடியல, சரிங்களா. ஸோ இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா,
விவேகானந்தரை, விவேகானந்தர் இவ்வளவு ஒரு படிப்பில் சிறந்தவர், ஒரு கல்வியில் சிறந்தவர், அவங்கள நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனோன்மணியம் சுந்தரன் அவர்கள் பிள்ளை வீழ்த்தி விட்டார் என்றால் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களோட கல்வி தகுதி எப்படி இருக்கும்னு பாத்துக்கோ சரிங்களா. சோ ஒரு எதிர்பாராத விதமா 1897 ஏப்ரல் மாசம் மனோன்மணியம் சுந்தரன் பிள்ளை அவர்களும் உயிரிழந்துடுறாங்க சரியா. சோ இது வந்து விவேகானந்தர் பெரியாளா மனோன்மணியம் சுந்தரன் பெரியாளா அப்படின்னு சொல்றது கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் வரலாற்று நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து மாணவர்களுக்கு சொல்றதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து ரெடி பண்ணேன் சரிங்களா. சோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பாடம் நடத்தி போடுறது இதெல்லாம் இதெல்லாம் தாண்டாண்டி கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் கர்க்குலம்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்து பேசி ஒரு ஆக்டிங் பண்ணி பேசி இந்த மாதிரியா பண்ணும்போது மக்கள் விரும்பி பாக்குறாங்க. சோ அதை நம்ம கண்டினியூஸா ஃப்ளோவா வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவோம். சோ இது ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோங்கிறனால இதுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.